கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கேலண்டர் ப்ராப்ளம். ஒரு நாலு ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம், இதுதான் கேலண்டர் ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன எடுத்துட்டோம்னா, டுடே இஸ் சண்டே, ஆஃப்டர் 50 டேஸ் இட் வில் பி டாஸ். அப்போ 50 நாள் கழிச்சு என்ன நல்லா இருக்கும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தா 50 நாள் கழிச்சு என்ன நல்லா இருக்கும்ங்கிற க்வெஸ்சன். ஸோ இதை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாலும் கேலண்டர் ப்ராப்ளத்தை. ஆல் டேஸ் ODD DAOS odd days அப்படிங்கற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். odd days னா வேற ஒண்ணு இல்ல, 0 1 2 3 4 5 6 அதாவது ஒரு நம்பரை 7 ஆல் டிவைட் பண்றோம். ஏன் 7 ஆல் டிவைட் பண்றோம்? per week க்கு 7 நாள், 7 ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் என்னென்னலாம் ரிமைண்டர் கிடைக்கும், 0 கிடைக்கலாம், 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4, 5, 6 மேலே கிடைக்காது, ஏன்னா அது மறுபடியும் 7 ஆல் கிடைக்காது. ஸோ இந்த 0 to 6 தான் ஆல் டேஸ்ன்றோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் 0 சண்டேன்னு எடுத்துக்கிறோம், 1 சேமே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இந்த டேஸுக்கு பேர் தான் ஆல் டேஸ். 0ங்கிறது எதை மீன் பண்ணுது? சண்டேவை மீன் பண்ணுது. இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது எத்தனாவது டே கிடைக்கிறது, இந்த ஆல் டேங்கிற கான்செப்ட் தான் உதவும். என்ன செய்யணும்? கொடுத்துருக்கிற டேஸை 7 நல்ல டிவைட் பண்ணணும். கிடைக்கிற ரிமைண்டர் தான் நம்முடைய கான்செப்ட், கிடைக்கிற மீதி அதை வச்சு நம்ம ஈக்வேட் பண்ணணும். முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 1 பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஓகே, 50 நாள் கழிச்சு, அப்ப எனக்கு எத்தனை நாள் இருக்கு? 50 நாள். சோ இத ஃபர்ஸ்ட் டு கன்வெர்ட் இன் டு ஆல் டேஸ். ஆல் டேஸா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 7 ஆல வகுக்கணும். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். சோ 7 ஆல வகுத்து கிடைக்கிற மீதியான நாட்களுக்கு பேர் தான் ஆல் டேஸ். சோ இது 7 ஆல வகுத்துங்க, 7 7 49, ரிமைண்டர் 1. சோ ஃபர்ஸ்ட் எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்? அந்த டேவை ஃபர்ஸ்ட் டேவை சண்டே வச்சுக்கிறோம். ஆஃப்டர் 50 டேஸ் இருக்கு, எவ்வளோ ஆல் டேஸ் கிடைச்சிருக்கு? 1 ஆல் டேஸ் கிடைச்சிருக்கு. அப்போ சண்டேக்கு அப்புறம் நம்ம ஒரு டேவை ஆட் பண்ணுங்க. சண்டேக்கு ஆஃப்டர் த டே மண்டே. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மண்டே. ஸோ த ரிமைண்டர் இஸ் 1 ஃபார் மண்டே. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்க. டுடே இஸ் மண்டே. ஸோ இங்கே 0 நம்ம சண்டே அசியூம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன அசியூம் பண்ணோம்? 0 மண்டேன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் 100 டேஸ் இட் வில் பி, ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, 100 டேஸ். 100 டேஸுக்கு ஆல் டேஸ் கிடைக்கணும்னா 7 ஆல் கிரேட் பண்ணணும். ஸோ ஓரேனா 7, மீதி 3 0. எத்தனை 7 போகுது? 1 7 2 7 3 4 7 28, ரிமைண்டர் இஸ் 2. அப்போ மண்டேக்கு அடுத்து 2 நாட்கள் கழித்து, மண்டேக்கு அப்புறம் என்ன இருக்கு? மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னா, டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 100 டேஸ் இட் வில் பி வெனஸ்டே. இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபைனலாக கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சர்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா, லீவ் இயர். ஓகே, ஃபஸ்ட்டு ஆல் டேஸ்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்து லீவ் இயர், ஒரு இயர் லீவ் இயரா இல்லையான்னு பார்க்கறது என்ன செய்யணும்? மொத்தம் வருடங்கள் 2 விதம். இயர்ஸ் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஃபர்ஸ்ட் 1 ஆர்டினரி இயர், அனதர் 1 லீப் இயர். சாதாரண வருடம், லீப் ஆண்டு என இரண்டு வகையான ஆண்டுகள் உள்ளன. சாதாரண வருடம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வருடத்தில் அதிகபித்த மொத்த நாட்கள் 365 நாட்கள். லீப் ஆண்டுக்கு மொத்த வருட நாட்கள் எத்தனை? 366. அந்த ஒரு நாள் எதில் கூடுதுன்னா, பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் வரும், அந்த வருடத்தில் தான் லீப் ஆண்டுங்கிறோம். ஓகே, லீப் ஆண்டு வருடத்துக்கு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வரும் என்று பார்த்தோம்னால், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வரும். இப்போ லீப் ஆண்டு கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு எண்ணை 4 வகுத்தால் அதற்கு 0 கிடைத்தால் அந்த வருடம் லீப் ஆண்டு. இதுதான் நம்முடைய கான்செப்ட். லீப் ஆண்டு என்றால் என்ன? லீப் இயர் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை லீப் இயர்? ஒரு நம்பர், ஒரு இயரை 4 டிவைட் பண்ணி அதுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். இது எல்லா வருடத்துக்கும் பொருந்துமா? நாட் அப்ளிகபிள். இது
எந்த ஒரு எல்லாருக்கும் பொருந்தாது. உதாரணமாக இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 500 இருக்கு. இந்த 500ங்கிற இயர் என்ன இயர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, என்ன இயர்? இது ஒரு செஞ்சுரி இயர், நூற்று ஆண்டுகள், ஐந்து நூற்றாண்டு, ஐந்து நூற்றாண்டுகள் பிடிச்சிக்கலாம். இது செஞ்சுரி இயர், இதுவும் செஞ்சுரி இயர், இதுவும் செஞ்சுரி. நூறு நூறு முடிச்சுன்னா அது செஞ்சுரி இயர், டபுள் ஜீரோட முடியுதுல்ல, அதனால இதெல்லாம் செஞ்சுரி இயர். இப்படி செஞ்சுரி இயர் எல்லாமே நூற்றாண்டுகள் எல்லாமே நாளால் வகுப்படும், ஆனால் அவை எல்லாம் லீப் இயர் கிடையாது. அப்ப எந்த நூற்றாண்டு தான் லீப் இயர் பார்த்துட்டோம்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர்த் செஞ்சுரி இயர் இஸ் எ லீப் இயர். அப்போ நான்கு நூற்றாண்டுகளின் மடங்கு தான் லீப் இயரா இருக்கும். ஸோ இப்போ இது லீபியராக செக் பண்ணி பார்க்குறோம், நாளால் வகுப்படும், ஆனால் இது லீபியர் கிடையாது. ஏன்னா 400 மடங்கு இதில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை கிடையாது. அதே போல் இது நாளால் வகுப்படுதான் யாரும் வகுத்து பாருங்க, 1920 நாளால் வகுக்கிறோம், 4 16 மீதி 32, 8 32 மீதி 2 வருது, 0 வரல. ஸோ இதுவும் லீப் ஆண்டு கிடையாது. இது லீபியராக பார்த்துட்டா இது ஒரு செஞ்சுரி இயர், பட் ஃபோரோட மல்டிபிள்ஸ் இல்லை, 400 800 1200 1300 மேலே, இதுவும் லீப் இயர் கிடையாது. இது ஒரு நூற்றாண்டு, நான்கின் மடங்கான நூற்றாண்டு, 400 800 1200 1600. ஸோ இது மட்டும்தான் லீப் ஆண்டு. இதே போல் நான்காவது கொஸ்டினை பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் இஸ் நாட் அ லீப் இயர், இதில் எது லீப் இயர் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, இப்போ 600 இது ஒரு செஞ்சுரி இயர் ஆல்சோ, 4 டிவைட் ஆகும், ஆனா செஞ்சுரி லீப் இயர் கிடையாது. செஞ்சுரி லீப் இயர் என்னங்கிறது இங்கே தான் சொன்னேன், 400 800 1200 1600 அப்படி போடும். ஸோ இது 500னால இது மட்டும்தான் லீப் இயர் கிடையாது. ஸோ அடுத்தது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு இயர் இதை 4 வகுத்தோம்னா வகுப்படுது, மீதி 0 வருது, ஆனால் இது லீப் இயர் நம்மளுடைய கொஸ்டின் நாட்டு லீப் இயர். ஸோ லீப் இயர் கிடையாது, இது லீப் இயர், ஆனால் நம்ம கொஸ்டின் நாட்டு லீப் இயர், 400 800 வருது, இதுவும் 4 வகுப்படும், மீதி 0 காணப்படும், ஆனால் என்னுடைய கேள்வி நாட்டு லீப் இயர், இதுவும் லீப் இயர் கிடையாது. ஸோ ஆன்சர் 600. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்று ரெண்டு கொஸ்டின் நான் டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில், நீங்கள் சாட் பாக்ஸில் கமெண்ட், உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டுடே இஸ் ஃப்ரைடே, ஆஃப்டர் 35 டேஸ் இட் வில் பி டேஸ், கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் இஸ் எ லீப் இயர், ஆப்ஷன் ஏ 2100, ஆப்ஷன் பி 1850, ஆப்ஷன் சி 1369, ஆப்ஷன் சி 1200. இதில் எது ஆன்சர்ங்கிறத செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கமெண்டில் உங்களுடைய ஆன்சர்ஸையும் பதிவு செய்யுங்க.